நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம சொல்லி புதுசாக வந்துக்கிற ப்ரோ கேமர்ஸ் விஷன் ஈவெண்ட் வந்து அந்த எமோட்ஸையும் அந்த பண்டல்ஸையும் எப்படி ஒரே ஸ்பின்ல எடுக்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ எப்படி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக சொல்லணும் நம்பறேன். நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ள போகிறதுமே நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போகிற இந்த மாதிரியான வீடியோஸ் அப்புறம் ஈவெண்ட்ஸோட டீடெயில்ஸ் வீடியோஸ் அப்புறம் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஈவெண்ட்டில் தான் இருக்கிறோம். இது வந்து இப்போ நியூஸில் தான் இருக்குது அந்த ஈவெண்ட்டு. இப்போ நம்ம வந்து இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இதில் பார்த்தோம்னா இதில் வந்து கிராண்ட் பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டர்லேயே கொடுத்துறாங்க பாருங்கள். அந்த த்ரோன் அமௌண்ட் கொடுத்துறாங்க. அப்புறம் அந்த ஏதோ எஃப்எஃப்சிஎஸ் பண்டல், மேல் பண்டல், ஃபீமேல் பண்டல் ரெண்டுத்தையும் கொடுத்துறாங்க. அப்புறம் ஏதோ எம்ஃபோரியா ஒன் ஸ்கின் கொடுத்துறாங்க. அது தீம் ஸ்கின் மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஸ்கின் கொடுத்துறாங்க. அப்புறம் இந்த மறுபடியும் த்ரோன் அமௌண்ட் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைலட்ஸ் ஃப்ளாக், அந்த ஃப்ளாகை மட்டும் கொடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த பிரைஸஸ் தான் இந்த ஈவெண்ட்டில் இருக்கிற கிராண்ட் பிரைஸஸ். அதாவது இந்த ஈவெண்ட்டில் இருக்கிற முக்கியமான பிரைஸஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ இந்த ஈவெண்ட்டில் இருக்கிற மற்ற பிரைஸஸ் பார்த்துடலாம். இதில் பார்த்தோன்னா அந்த நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்த அந்த ப்ரைஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து க்ரோசர் ஸ்கின், அப்புறம் அந்த கார் நைட்டி கொடுத்துறாங்க. அப்புறம் ஒரு எமௌண்ட் கொடுத்துறாங்க. அந்த எமௌண்ட் நம்ம சொல்கிற ஃப்ரீயாக கொடுத்த எமௌண்ட் தான். அப்புறம் பக்கத்தில் இன்னும் நிறைய ப்ரைஸஸ் எல்லாம் கொடுத்துறாங்க பாருங்கள். எதுக்கு என்ன சொன்னோம்னா, நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்த அந்த ஆறு ப்ரைஸ் தான் பார்த்தோம்னா முக்கியமான ப்ரைஸ் சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா இந்த பேக் ஸ்கின் இதெல்லாம் பார்த்தோன்னா யூனிக் ப்ரைஸஸ் சொல்லி கொடுத்துறாங்க. நம்ம வந்து ஸ்பின் பண்ணும்போது வந்து நம்ம அதிக டைமில் கொடுத்து ஸ்பின் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ஒன்று சொல்லிட்டு கொடுத்துறாங்க. அப்புறம் கீழே ஒன்று கொடுத்துறாங்க பாருங்கள், நார்மல் ப்ரைஸஸ் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நார்மல் ப்ரைஸ் லிஸ்ட்டில் பார்த்தோம்னா இந்த டைமண்டில் வச்சு வெப்பண்டையில் வச்சுனா வச்சுறாங்க. ஆனால் யூனிக் பிளேசஸில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த அவதார் பேனர்லாம் வச்சுக்கிறாங்க. இது வந்து என்ன, நம்ம வந்து அதிக டைம் கொடுத்து ஸ்பின் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அந்த அவதாரும் ஒன்றும் பேனரும் ஒன்று சொல்லிட்டு இதுவே கொடுத்துறாங்க. நம்மளுக்கு இந்த ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஜாக்கிரதையாக தான் ஸ்பின் பண்ணணும். இதில் வந்து நார்மல் பிளேஸில் பார்த்தோன்னா இந்த மெமரி ஃபெக்மெண்ட் வழக்கமாக வச்சுக்காங்க. போன் ஃபயர், பவுண்டரி டோக்கன் இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. இப்போ இதில் எப்படி ஸ்பின் பண்ணுற சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பின்னுக்கு வந்து 20 டைம் கட்டுறாங்க. நம்ம வந்து இதே 10 ஸ்பின்னாக பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பின் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வரும் போல். போன ஸ்பின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 200 டைமண்ட், அதாவது 10 ப்ளஸ் ஒரு ஸ்பின் நம்மளுக்கு வந்து 200 டைமண்ட் சொல்லி கொடுத்துறாங்க பாருங்கள். நமக்கு வந்து ஒரு ஸ்பின் வந்து ஆஃபரில் வருது. இப்போ இதில் இருக்கிற டீடெயில் இந்த ஈவெண்ட்டோட டீடெயிலை பற்றி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெஃப்ட் சைடில் கீழே இருந்து பாருங்கள், கேள்விக்குறி மாதிரி அதை தொட்டலாம். இப்போ நம்ம வந்து அவுட் டு பிளேயில் இருக்கிறோம். இதை வந்து நம்ம இப்போ பார்த்துதான் ஒரு ஸ்பின்னுக்கு வந்து 20 டைமண்ட், நம்ம வந்து 10 ஸ்பின்னாக பண்ணும்போது ஒரு ஸ்பின் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தரலாம் சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நம்ம வந்து இந்த ஈவெண்ட்டில் இருக்கிற ரூல்ஸை பற்றி பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம ரூல்ஸில் இருக்கிறோம். இப்போ ரூல்ஸை ஃபஸ்ட்டு பாயிண்டை பார்த்துடலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துறாங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரோ பிளேயர் ஆகணும்னு விருப்பப்படுறீங்களா, அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் வந்து ஸ்பின் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து சூப்பரான ப்ரைஸ் எல்லாம் கிடையும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ரெண்டாவது பாயிண்ட்டில் பார்த்தோம்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்பின்னு பண்ண நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிராண்ட் ப்ரைஸஸ், அதாவது அந்த அதில் இந்த ஈவெண்ட்டில் கொடுத்த அந்த பண்டல், அப்புறம் அந்த த்ரோன் அமௌண்ட், அந்த ஃப்ளாக் அமௌண்ட்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அடுத்தது மூணாவது பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து உழுந்த ப்ரைஸே மறுபடி உழாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நம்மளுக்கு இப்போ ஒரு ப்ரைஸ் உழுந்ததுன்னா அது வந்து தூக்கிடுவாங்களா, இந்த ஈவெண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்களா, அது மறுபடியும் உழாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் நாலாவது பாயிண்ட் பார்த்தோம்னா தான் வேறு லெவலில் இருக்குது. விஷ்ணுன்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. இப்போயே போய் எடுங்கன்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் டைமண்ட் போடுற ஈவெண்ட் மாதிரி தான் தெரியுது நம்மளுக்கு. இப்போ நம்ம போயிட்டு இதில் இந்த பண்டல் எடுக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்லிட்டு. வேறு ஐடியில் இருந்தால் இப்போ வந்து நான் என்னோடய ஐடிக்கு வந்துட்டேன். ஏன்னா என்னோடய ஐடியில் தான் டைமண்ட் இருக்குது. ஒரு 237 டைமண்ட் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஈவெண்ட் இதை போட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த 237 டைமண்ட்லேயே தெரியும் இந்த ஈவெண்ட் வந்து டைமண்ட் போடுற ஈவெண்ட்டாக இல்லை கொஞ்சம் நம்மளுக்கு லக்கு இருக்கிற ஈவெண்ட்டாக சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்பின் பண்ணி பார்த்தரலாம். நம்மளுக்கு வந்து எப்படி லக்கு இருக்குதா இல்லையா சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த 200 டைமண்ட் கொடுத்து பண்ணிடலாம். நம்ம வந்து 20 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எப்படி அந்த பவுண்டரி டோக்கன் அது மேலே தருவானுங்க. நம்ம வந்து 200 டைமண்ட் கூட ஸ்பின் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து இந்த எமௌண்ட்டு இல்லை பண்டல் இல்லைனாலும் வேறு எதாவது நம்மளுக்கு கிடைக்கல. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம 200 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணிடலாம். இப்போ கன்ஃபார்ம் கேட்குது, கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். எல்லாம் வேண்டிங்க எனக்கு வந்து அந்த த்ரோன் அமௌண்ட் ஒன்று சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு கொடுக்க மாட்டான் இல்லையே, அதோட ஒருத்தர் என்னால் தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவதார் கொடுத்துருக்காங்க. ரெண்டு அவதாரு, வேறு பேனர், கோல்ட் ராயல் வவுச்சர், பேராசூட் ஸ்கின்னு ஒரு பேக் கொடுத்துருந்த போல, பெட்டுக்கு ஃபுட்டு, பெட்டுக்கு ஃபுட்டு ஆனால் அதுக்கடுத்து நான் யூனிவர்சல் ஃபெக்மெண்ட்டு, அப்புறம் ஏதோ ரெண்டு தீம் கன் பாக்ஸ் கொடுத்துருவாங்க போல். வேறு லெவலில் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க இந்த ஈவெண்ட் வந்து ஒரு சரியான டைமண்ட் போடுங்க ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட் பக்கம் வந்து ஒரு 500 டைமண்ட் உள்ளே உணவு வச்சு யாரும் இந்த பக்கம் போகிடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 10 ஸ்பின்னாக பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதில் இருக்கிற கிராண்ட் ப்ரைஸ் ஏன்னா ஒன்று ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுமே கிடைக்கல, ஒரு மொக்க பேக் ஸ்கின்னு கிடச்சிருக்கு. இந்த பேக் ஸ்கின் எதுக்காக கொடுத்துருவாங்கன்னா, இந்த பேக் ஸ்கின் வந்து அந்த இந்த ஈவெண்ட்டில் வந்து கிராண்ட் ப்ரைஸஸில் இருந்தது. அவங்க சொன்ன மாதிரி அதேமாதிரி நீங்கள் வந்து 200 டைம் கொடுத்து ஸ்பின் பண்ணால் நம்மளுக்கு வந்து கிராண்ட் ப்ரைஸ் தந்துடும் சொன்னாங்களே, அதனால தான் இந்த பேக் ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தந்துட்டாங்க. இப்போ நான் நல்லா ஏமாத்துறேன். அவங்க சூப்பராக ஒன்றுங்கண்ணா.
இப்போ வேறு வழியில் நம்மக்கிட்ட இப்போ 37 டைமண்ட் தான் இருக்குது. 20 டைம் கொடுத்து ஸ்பின் பண்ணி தான் அவனை வேறு வழியில் இதில் போட்டாச்சு எல்லா டைமண்டையும். ஃபோன் கால் வேறு வந்துடுது நடுவில். நம்மளுக்கு ஏதோ ஒரு ஃபார்மஸ் ஸ்கின்னு கிடச்சிது, அது தீம் ஸ்கின்னா அது லெஜண்டரி ஸ்கின்னா கூட தெரியல நம்மளுக்கு. தீம் ஸ்கின் மாதிரி தான் இருக்குது. இப்போ மீதி நம்மக்கிட்ட இப்போ வந்து ஒரு 17 டைம் தான் இருக்குது. இந்த 17 டைம் வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இந்த ஈவெண்ட்டில். ஆனால் இவங்க வந்து இதில் லெஜண்டரி ஸ்கின் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, வாரியர் ஸ்பிரிட்னு சொல்லிட்டு கிராண்ட் பிரைஸஸில். இது தீம் ஸ்கின்னா லெஜண்டரி ஸ்கின்னா சொல்லிட்டு போயிட்டு வெப்பன்ஸில் போயிட்டு பார்த்துடலாம். அப்புறம் வந்து ஈவெண்ட் உள்ள ஈவெண்ட் விட்டு வெளில வந்துட்டு அப்போ ஃபஸ்ட் நான் வந்து பேக் ஸ்கின் காட்டுற மாதிரி தான். சரியான மொக்க பேக் ஸ்கின் போலாது. பேக் பேக் எங்கடா இன்னொரு எமௌண்ட் வந்தால் நம்ம வந்து இப்போ எமௌண்ட்டை போய் டெக்கியூப் பண்ணியிருப்பேன். எமௌண்ட் இல்லை, இப்போ பேக் பேக் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு இது பாருங்க, இதுதான் அந்த மஞ்சள் கலரில் கொடுத்துருக்காங்க, மொக்கையாக இருக்குது. இதெல்லாம் வச்சு நீ வந்தால் விளையாடுவான்னு தெரியல. இதை போய் கொடுத்துருவாங்க நமக்கு. இது போயிட்டு கிராண்ட் பிரைஸஸ் தான். இப்போ நம்ம வந்து அந்த கன்னு ஸ்கின்னை போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வெப்பன்ஸில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் நம்ம. ஃபார்மஸ் கீழே இது மொக்க ஸ்கின்னு. இப்போ பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து லெஜண்ட் ஸ்கின் தான் கிடச்சிருக்குது. இது நம்மளுக்கு எப்போ கிடச்சினா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டில் ஒரு ஸ்பின் பண்ண பண்ணோம் இல்லையா, 20 டைம்னு கொடுத்து அதில் கிடச்சது தான் இந்த ஸ்கின்னு. ஆனால் நம்மளுக்கு வந்து லெஜண்ட் ஸ்கின்னாக கொடுத்துருவாங்க. அதோட பவர் வந்து ரேட் ஆஃப் 5 ரீலோட் ஸ்பீட் கொடுத்துருவாங்க. பரவாயில்ல, இந்த 220 டைமண்டில் நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்மஸ் ஸ்கின் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தாக கிடச்சிருக்குது. இதே இந்த கன்னு ஸ்கின் வந்து அவங்க சொன்ன மாரி அந்த 10 ஸ்பின்னில் நம்மளுக்கு கிடச்சிருந்தா கூட கொஞ்சம் மனசு ஆடுதலாக இருந்திருக்கும். இதுதான் நம்மளுக்கு புழுக்களை கிடச்சிது அந்த 20 டைமில் சொன்ன ஸ்பின் பண்ணும்போது. அவங்க சொன்ன மாரி நம்ம வந்து 10 டைம் இல்லை 10 ஸ்பின்னாக பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து எந்த கிராண்ட் பிரைஸும் கிடைக்காத போல, மொக்கையே கிடைக்கும் போல. ஒரு சில பேருக்கு அவதார் பேனர் கூட தான் கொடுப்பாங்க, ஏன்னா அந்த அவதார் பேனர் தான் கிராண்ட் பிரைஸ் லிஸ்ட்டில் தான் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன், எல்லோரும் ஸ்பின் பண்ணுறது முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு போயிட்டு ஸ்பின் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக இந்த ஈவெண்ட் வந்து ஒருத்தான் கேட்டால் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லக்கில் உள்ளதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. அதுதான் சொல்கிறேன் கூட, டைமண்ட் அதிகமாக இருந்தால் மட்டும் இந்த ஈவெண்ட் பக்கம் போங்க, டைமண்ட் கம்மியாக இருந்தால் இதுக்குள்ளே யாரும் போயிடாதீங்க. அதுதான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணும்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்ந்து போகிற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் சேரும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.